கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பசுபதிபாளையம் காமராஜ் நகர் பகுதியில் தார் ரோடு போட ஜல்லி கற்கள் போடப்பட்டது. 30 நாட்களாகியும் தார் போடவில்லை. ஜல்லி மட்டும் போட்ட ரோட்டில் நடக்க வழியின்றி மக்கள் பரிதவித்தனர். கான்ட்ராக்டரிடம் கேட்டால் தார் கையிருப்பில் இல்லை என அதிகாரிகளிடம் கூறுகிறார். ரோடு போட ஜல்லியை கொட்டிவிட்டு சென்ற அதிகாரிகளை கண்டுபிடித்து தரும்படி குடியிருப்பு வாசிகள் போலீசில் புகார் கூறினர். போன மாசம் 30ஆம் தேதி வந்து ரோடு போடுறோம்னு சொல்லிட்டு பழைய ரோட ஃபுல்லா பறிச்சுட்டு மறுபடியும் ரோடு போறதா எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே கரெக்டா பறிச்சாங்க. இதுல என்ன ஒரு குறைனா, பறிச்ச ரோட வந்து அது மேலேயே ஜல்லியெல்லாம் போட்டு எல்லாம் நிறைய விட்டு போயிட்டாங்க. போய் கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேல ஆச்சு, இன்னும் இந்த ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இதை பத்தி வந்து எங்களோட கவுன்சிலர்கிட்டையும் கேட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னாங்க, ஜல்லி இல்ல, ஜல்லி வர லேட் ஆகுது, அதனாலதான் ரோடு போடுறதுக்கு லேட் ஆகுதுன்னாங்க. இப்ப வந்து பார்த்தா தார் இல்ல, தார் வந்து டெபிசிட்டா இருக்கு, தார் இருந்தாலும் ரோடு போட முடியுங்கிறாங்க. பட் ஆனா கரூர் மாநகராட்சியில பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் ரோடு போட்டுட்டு இருக்காங்க, இந்த ஒரு ரோடு மட்டும் அங்க போடாம இருக்காங்க. இப்ப இந்த சாலையிலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 தெரு இருக்கு, 4-5 தெருவிலேயே ரோடு எல்லாம் நல்லா இருக்கு, இந்த ரோடு மட்டும்தான் மோசமான ரோடா இருக்கு. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா விவேகானந்தா ஸ்கூல் இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, ரெண்டு ஸ்கூல் இருக்கு. ரெண்டு ஸ்கூலுக்கும் மாணவர்கள் எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு இதுதான் பிரதான சாலை. இதுல பாத்தீங்கன்னா வாகன ஓட்டிகளும் சரி, பொதுமக்களும் சரி, குழந்தைங்களும் சரி, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கும் சரி போயிட்டு வர்றதுக்கும் சரி ரொம்ப சிரமப்படுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா போன வாரம் வந்து 2-3 குழந்தைங்க ஜல்லி தடுக்கி விட்டு உளுந்து கை காலெல்லாம் அடிபட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு சொல்வா? நகராட்சிக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாச்சு, கவுன்சிலர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாச்சு, யாரும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேலே நாங்கள் எங்க போய் நடவடிக்கை எடுக்க, யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால பாத்தீங்கன்னா ஊடகத்துல எல்லாம் கூப்பிட்டு வந்து இப்ப எல்லாத்துக்கும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இதுக்கு முறையான தீர்வு கண்டிப்பா கொடுக்கணும். இன்னைக்கு காலையில கூட நாங்கள் கவுன்சிலருக்கு போன் பண்ணி சொல்றோம், அசால்ட்டா வந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு போனை கட் பண்ணி விட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து இப்போ வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, கால் பண்ணாலும் கால் பிக் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. இப்படி கவுன்சிலர் இருந்ததுன்னா அடுத்த தடவை ஓட்டு கேட்டு எப்படி எல்லாமே வருவாங்க, நாங்க எப்படி நம்பி ஓட்டு போடுறது?